தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் மற்றும் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மதுரை, விருதுநகர், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் கோவை மாவட்டம் வால்பாறையில் 8 சென்டிமீட்டரும், சின்சோனாத்தில் 6 சென்டிமீட்டர் மழையும், சின்னக்கல்லார் பகுதியில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சென்னையில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை நேரத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மின்வாரியம் தொடர்பாக நேற்று வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் வேலூர் தொகுதிக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக அமைச்சர் தங்கமணி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்திற்கு பிறகு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், தேர்தல் தேதி அறிவிப்பிற்கு பின்னர் வேலூருக்கு மின்துறை அறிவிப்புகளை நேற்று சட்டப்பேரவையில் அமைச்சர் வெளியிட்டது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது என்று குற்றம் சாட்டினார். அதற்கு தன்னுடைய துறை சார்ந்த மானிய கோரிக்கை நேற்று காலையிலேயே தொடங்கிவிட்டதாகவும், ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட அறிவிப்பு என்றும் அமைச்சர் தங்கமணி பதில் கூறினார். இனிவரும் காலங்களில் இதுபோன்று நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்த அமைச்சர், வேலூருக்கான அறிவிப்பு நிறுத்தி வைக்கப்படுகிறது என்றும் அறிவித்தார். திருப்பூரில் குடிபோதையில் சிக்னலில் நின்ற போலீசாரை தாக்கியதாக இளைஞர் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். திருப்பூர் எஸ்ஏபி சந்திப்பில் கடந்த 30ஆம் தேதி மாலை முரளி என்ற இளைஞர் மதுபோதையில் போக்குவரத்து காவலர் பொன்னாங்கனை தாக்கினார். சம்பவத்தில் காவலரை தாக்கிய முரளி, உதயகுமார், ஹரிகரன் ஆகிய மூவர் மீது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, சீருடையில் இருந்த காவலரை தாக்கியது, கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட உதயகுமார் மன்னிப்பு கேட்ட வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த ஒரு கோபத்தில் பக்கத்தில் குடிச்சிட்டு என் கூட குடிச்சிட்டு இருந்த பொதுமக்கள்கிட்ட நான் போலீஸ் ஒழிய அரசாங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கோஷம் போட்டேன். அப்போது அந்த சமயம் பார்த்து பொதுமக்களோடு சேர்ந்து நானும் போலீஸ் அதிகாரியும் நானும் என் ஃப்ரெண்டு அடியும் அடிச்சிட்டோம். அதனால் இனிமேல் அந்த பெரிய தவறுகள் யாரும் செய்யாது. இளைஞர்கள் எல்லாம் இப்போ நம்ம காவல்துறை வந்து நம்ம இளைஞர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் தான் இருக்கிறாங்க. அவங்கள பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ் 10ஆம் தேதி வழங்கப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. மாணவர்கள் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலம் அசல் சான்றிதழை பெறலாம். தனித்தேர்வர்கள் தங்களது மதிப்பெண் சான்றிதழை அவர்கள் தேர்வு எழுதிய மையத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம். 10ஆம் தேதி முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். Controller of Government Accounts report that the revenues were lower by 1,60,000 crore. Now this year, again they are making budget estimates for a rise in the tax revenues as well as the non-tax revenues. Obviously, at the moment I have no explanation of how these rises are justified, but clearly, the increase in the taxes on petrol and diesel, an increase in customs duties, is intended to shore up the revenues. But ordinarily, a finance minister will say that the ARM, the additional resource mobilization, will get me so many thousand crore. That statement is absent. So one has to sit down and calculate how much revenues they're going to raise. But the finance minister should have been up front and said, my ARM is so many crores. I mean, I'm amazed that they don't have the transparency to disclose how much they are raising by these additional taxes. Show me any budget in the past where the ARM number has not been disclosed. Ma'am. Right.
Well, let's take one by one. Your first question is about FDI. The only paragraph I noticed was FDI in companies is now limited to 24%. They're going to raise it to the sectoral limit for that industry, but gives the option to the investee company to say, no, I will stick to 24% in FPI. As I made in my statement, FPI is not FDI. Now, last year, FDI actually dipped over the previous year. Last year's FDI was about 44 billion dollars or so, which was actually 44.37 billion dollars, which was 1% less than the previous year. இன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் குறித்து முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். முழுவதுமாக விதிக்கப்பட்ட வரிகள் குறித்த வெளிப்படைத்தன்மையான விவரங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும், நேரடி அந்நிய முதலீடு குறித்த விவரங்கள் எதுவும் தெளிவாக பட்ஜெட்டில் குறிப்பிடப்படவில்லை என்றும் சிதம்பரம் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான திட்ட அறிக்கை மத்திய சுகாதாரத்துறையிடம் சமர்ப்பிக்கவில்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது. மதுரை தோப்பூர் அருகே 224.24 ஏக்கர் பரப்பளவில் 1264 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க கடந்த ஜனவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டத்திற்கு நிதியுதவி அளிக்க உள்ள ஜப்பானிய நிதிக்குழுவினர் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தை June 10 ஆய்வு செய்தனர். இந்நிலையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான தமிழ்நாடு அரசு திட்ட அறிக்கை குறித்து மதுரையைச் சேர்ந்த ஹக்கீம் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விவரம் கேட்டு மனு அளித்திருந்தார். அதற்கு எய்ம்ஸ் மருத்துவமனையின் திட்ட அறிக்கை குறித்த எந்தவொரு தகவலும் தமிழ்நாடு அரசு தரப்பில் சமர்ப்பிக்கவில்லை என்று பதிலளிக்கப்பட்டுள்ளது. இதனால் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதில் தாமதம் ஏற்படும் என தெரிகிறது. சிலை கடத்தல் தடுப்பு வழக்குகள் தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை அமல்படுத்தியது குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு 2 வார கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்தவில்லை என கூறி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் மகாதேவன் ஆதிகேசவலு அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிலை கடத்தல் வழக்குகள் விசாரணைக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை எனவும், வழக்குகள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்படவில்லை எனவும் மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கு பதிலளித்த தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உச்சநீதிமன்றத்தில்தான் தாக்கல் செய்ய முடியும் என எதிர்ப்பு தெரிவித்தார். இதற்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யாவிட்டாலும் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுக்க முடியும் என்றும் நீதிபதிகள் பதிலளித்தனர். பொள்ளாச்சியில் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம் நெடுஞ்சாலை சார்பில் வடிகால் அமைக்கும் பணிகள் கடந்த 1 வாரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உடுமலை சாலையில் உள்ள சூலேஸ்வரன்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் சாலையில் ஆறாக ஓடுகிறது. பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் 2 நாட்களாக சாலையில் வீணாக போகும் இந்த தண்ணீரை தடுத்து நிறுத்த அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மருத்துவ அலுவலர்கள் சேவை மனப்பான்மையுடன் பணியாற்ற வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் 584 மருத்துவ உதவி பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய அவர், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக கூறினார். இதே விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை காலை வெளியிடப்படும் என்றார். மொத்தம் வந்து நமக்கு MBBS இடங்களுக்கு வந்து 68,020 பேர் நம்ம செலக்ஷன் கமிட்டிக்கு ஆன்லைன் அப்புறம் ஆஃப்லைன் நேரடியாகவும் நம்ம ஆன்லைன்ல எல்லாம் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அது எல்லாமே ஸ்க்ரூட்னி பண்ணி ரேங்க் பட்டியல் எல்லாமே தயாரில் இருக்கு, நாளை காலை வெளியிடப்படும்.
நேரம் வந்து உங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்கிறோம். நாளை காலையில் ரேங்க் பட்டியல் வெளியிடப்படும், அதைத் தொடர்ந்து கவுன்சிலிங்கும் நடைபெறும். இளைஞரணி செயலாளராக உதயநிதி நியமிக்கப்பட்டதால் திமுகவில் குமுறல் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். அந்த குமுறல் எப்போது வெடிக்கும் என்று தெரியாது என்றும் ஜெயக்குமார் கூறியுள்ளார். அதிமுக மக்கள் கட்சி என்று கூறியுள்ள அமைச்சர் திமுக மன்னர் கட்சி, அங்கு வாரிசுகள் மட்டுமே பொறுப்பில் இருக்க முடியும் என்று விமர்சித்துள்ளார். ஆனால் அந்த கட்சி பொறுத்தவரை ஒரு மன்னர் கட்சி, அதனால வந்து வாரிசுகள் தான் வந்து வர முடியும். இதை வந்து அந்த கட்சியினர் உணர்ந்தால் சரி, எனவே வந்து அது உள்ள வந்து கொஞ்சம் ஏகப்பட்ட அளவுக்கு வந்து குமுறல்கள் வந்து இருக்கத்தான் செய்கிறது. அது என்னைக்கு வந்து எரிமலையாக வெடிக்கன்னு எங்களுக்கு தெரியாது, அது அவங்களுக்கு தான் தெரியும். அது நான் கொளுத்தி போடுறேன்னு நினைக்க வேணா, யதார்த்தத்தை சொல்கிறேன். உலக பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் காஞ்சிபுரம் அத்திவரதர் திருவிழா 5வது நாளான இன்று ஆரஞ்சு நிற பட்டு உடுத்தி காட்சியளித்த சுவாமியை ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். இதனிடையே அத்திவரதர் திருவிழாவுக்காக தென்னக ரயில்வே சார்பில் நாளை முதல் 6 சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. சென்னை தாம்பரம் மற்றும் கடற்கரை ரயில் நிலையங்களிலிருந்தும் செங்கல்பட்டிலிருந்தும் அதிகாலை 4:15 முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதேபோன்று காஞ்சிபுரத்திலிருந்தும் சென்னைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சாராயத்தின் விலையை புதுச்சேரி அரசு உயர்த்தியுள்ள நிலையில் தனியார் சாராயக்கடை ஒன்றில் குறைந்த விலைக்கு சாராயம் விற்கப்படுவதாக போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள கடைகளுக்கு அரசின் ஆலை மூலம் சாராயம் விநியோகிக்கப்படும் நிலையில் மூலப்பொருள் விலையேற்றம் காரணமாக விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி 41 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 லிட்டர் சாராயம் 47 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள சாராயக் கடையில் 50 மில்லி 5 ரூபாய், கால் பாட்டில் 20 ரூபாய், முழு பாட்டில் 25 ரூபாய் என விலை குறைத்து விற்கப்படுவதாக போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. இலவச இணைப்பாக சோடா கலர் கிடைக்கும் என்றும் அந்த போஸ்டரில் வாசகம் இடம்பெற்றிருப்பது குடிமகன்களை உற்சாகமடைய செய்துள்ளது.